அன்பு மாணவர்களே வணக்கம் இன்றைய இலக்கணப் பகுதியில் நாம் காண இருப்பது தற்குறிப்பேற்ற அணியும் விளக்கமும் அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் அதாவது செய்யுளை அழகுபடுத்துவதே அணி இலக்கணமாகும் அந்த அணி இலக்கணத்தில் நமது பாடப்பகுதியில் வந்துள்ள தற்குறிப்பேற்ற அணியை பற்றி இப்பொழுது நாம் விளக்கமாக போகிறோம் தற்குறிப்பேற்றம் இந்த சொல்லை நாம் பிரித்தோம் என்றால் தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் அதாவது தன் குறிப்பை ஏற்றி கூறுவது இயல்பான நிகழ்வில் தன் குறிப்பை ஏற்றி கூறும் அணி தற்குறிப்பேற்ற அணி ஆகும் இப்போ அதை கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வீட்டிலிருந்து ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு கிளம்புகிறோம் கிளம்பும் பொழுது அந்த படியில் லேசாக கால் வலுக்கிடுச்சு அப்படின்னா அந்த வேலைக்கு போய் ஒருவேளை அந்த வேலை சரியாக நடைபெறவில்லை என்றால் அப்போ பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுவாங்க இருந்து கிளம்புறப்பையே படி எடறி சொல்லிச்சு நம்ம தான் கேட்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தெரியாமல் படியில் காலில் வச்சா அந்த கால் வழுக்கிறதுங்கிறது ஒரு இயல்பான நிகழ்ச்சி ஆனால் அந்த படி என்னமோ இவங்களை அந்த வேலையை இன்னைக்கு பார்க்க போக வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த இயல்பான நிகழ்ச்சியில் தன்னோட குறிப்பை ஏற்றி கூறுவதுதான் தான் தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்கிறோம் இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இயல்பான நிகழ்ச்சிகள் மேலெல்லாம் நம்ம கருத்தை ஏற்றி அது சொல்கிற மாதிரி சொல்கிறது தான் தற்குறிப்பேற்ற அணி வாங்க இப்போ இந்த அணியை நம்ம முழுமையாக பார்க்கலாம் அணி இலக்கணம் புலவர் தாம் எழுதும் செய்யுளில் இயல்பான நிகழ்வின் மீது தன் குறிப்பை ஏற்றி கூறும் அணி தற்குறிப்பேற்ற அணி எனப்படும் இதனோட எடுத்துக்காட்டை இப்போ பார்ப்போம் சிலப்பதிகாரத்தை தான் இந்த அணிக்கு நாம் எடுத்துக்காட்டாக பார்க்குறோம் இந்த பாடலை பாருங்கள் வையை என்னும் பொய்யா குளக்கொடி தையருக்கு உருவதுதான் அறிந்தன போல் கண்ணிறை நெடுநீர் சுரந்தனல் சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் சோழ நாட்டிலிருந்து கிளம்பி பாண்டிய நாட்டின் மதுரை நகருக்கு வருகிறார்கள் அப்போது கவுந்தியடிகள் துணையோடு வையை நதி வழியாக அவர்கள் பயணிக்கிறார்கள் அந்த வையை நதியானது வெள்ளம் நிறைந்து காணப்படுகிறது இந்த நிகழ்வை சிலப்பதிகாரத்தில் சொல்ல வந்த இளங்கோவடிகள் கண்ணகி பின்னாளில் மதுரையில் பெறக்கூடிய துயரை எண்ணி வையை என்னும் பொய்யா குளக்குடியானவள் அதிகமான கண்ணீரை உகுத்ததனால் அதாவது சிந்தியதால் இந்த நதியானது வெள்ளம் மிகுந்து ஓடுவதாக தன் குறிப்பை ஏற்றி இந்த பாடலில் கூறுகிறார் அதாவது பின்னாளில் கண்ணகி படக்கூடிய துயருக்காக இப்போதே வையை நதி அளவுக்கு அதிகமாக அழுததால் நதியில் இவ்வளவு வெள்ளப்பெருக்கு இருந்ததாக இளங்கோவடிகள் கற்பனை செய்து இந்த பாடலை பாடுகிறார் அணி பொருத்தம் வையையாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவது இயல்பான நிகழ்ச்சி ஆனால் இது கண்ணகி பெறப்போகும் துயரத்தை நினைத்து வையை அழுததாக குறிப்பிடுவது இயல்பான நிகழ்ச்சியின் மீது தன் குறிப்பை ஏற்றி கூறும் செயல் எனவே இப்பாடல் தற்குறிப்பேற்ற அணியில் அடங்கும் அன்பு மாணவர்களே இப்போது உங்களுக்கு தற்குறிப்பேற்ற அணி விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன் இந்த வினாவிற்கான விடை எழுதும்போது அணி இலக்கணம் எடுத்துக்காட்டு பாடல் விளக்கம் அணி பொருத்தம் இந்த நான்கு தலைப்பையும் பயன்படுத்தியே இதற்கான விடையை எழுத வேண்டும் அப்பொழுதுதான் நாம் முழுமையான மதிப்பெண்ணை பெற முடியும் மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி